ஹாய் எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு லேர்ன் வித் சிங்கம். என் பேர் பாலாஜி. இது ஆர் இன் தமிழ் அப்படிங்கிற சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு ஆர் ப்ரோக்ராம்னால் என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறேன். ஆர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர், அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. SAS, மினிடேப், ஸ்டேட்டா, ஏன் எக்ஸலில் கூட நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஏன் நம்ம ஆரில் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ரீசன், ஆர் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் இட்ஸ் இம்ப்ரூவ்ட் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் பை த யூசர்ஸ். ரெண்டாவது பாயிண்ட், ஆர் இஸ் வெரி வெர்சட்டைல். நம்ம என்ன வேணுமோ எல்லாத்தையும் அதில் பண்ணலாம். மற்ற சாஃப்ட்வேர்ஸில் சர்டைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நம்மளால் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஈவன் ஆரில் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை கூட க்ரியேட் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் ஆர் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கான ஒரே காரணம், இட்ஸ் அதோடய இன்டர்ஃபேஸ். நம்ம மினிடேப் யூஸ் பண்ணுற மாதிரி கோ கிளிக் கிளிக்னு கிளிக் பண்ண முடியாது. நம்ம தான் எல்லாத்துலேயும் வந்து நான் கோடு எழுதி நம்ம தான் ஒன்று ஒன்றையும் வந்து ஆருக்கு சொல்லணும். நம்ம சொல்கிறது தான் ஆர் செய்யும். ஸோ ஃபஸ்ட் நம்ம போய் ஆர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். நம்ம எதையுமே பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு கூகுள் பண்ணியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கோயிங் டு கூகுள் ஜஸ்ட் ஆர். ஸோ உங்களுக்கு ஆர் ப்ராஜெக்ட்ஸ் வெப்சைட் போயிட்டு நீங்கள் அவங்களோட ரெப்பாசிட்டரி பேர் க்ரான். இந்த க்ரானில் போய் இதில் நிறைய சர்வர்ஸ் இருக்கும். நம்ம எந்த சர்வரில் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் திங்க் இந்தியாவுக்கு ஒரு சர்வர் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் யூஎஸ் சர்வரில் பர்க்லியில் போய் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு மூணு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, லினக்ஸ், மேக்ஓஎஸ் அண்ட் விண்டோஸ். என்னோடது மேக்ஓஎஸ். ஸோ நான் ஜஸ்ட் மேக் பண்ணுறேன். அண்ட் யூ கேன் டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆர் அண்ட் இன்ஸ்டால். ஜஸ்ட் சாதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ வெறும் ஆர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் ஆரோட ஐகான். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ ஆர் இப்படி தான் இருக்கணும். ஜஸ்ட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் சொன்ன மாதிரி. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம தான் கோட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆரால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாகிறதுக்காக தான் நமக்கு இருக்குது ஆர் ஸ்டுடியோ. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அதே ஆர் தான். அதை ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆர் ஸ்டுடியோ நமக்கு பிடிச்ச கிளிக் கிளிக் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா, சேம் வே, கோ அண்ட் கூகுள் ஆர் ஸ்டுடியோ. Go to our studio software, download our studio and install our studio for Windows, Mac or Linux, whatever you have. And our studio desktop free, nama commercial license alla namak vena, ordinary version podum, that itself is far enough for us. So neenga our studio install pannitingena, when you open our studio, that's how it looks. ஓகே, இதுதான் ஆர் ஸ்டுடியோவோட இன்டர்ஃபேஸ். ஸோ பேக்ரவுண்டில் ஆரில் ஒர்க் ஆனாலும் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் டு மேக் திங்ஸ் ஈஸி. ஸோ கீழே இருக்க இந்த இடம் தான் கன்சோல். நீங்கள் எங்கேயும் ஸ்கிரிப்ட் எழுதலாம் என்ன வேணாலும். ஸோ ஆனால் மேலே இருக்கிறது இஸ் அ ஒர்க் ஸ்பேஸ். நீங்கள் ஒர்க் ஸ்பேஸில் உங்களோட ஸ்கிரிப்டெல்லாம் நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ நீங்கள் இங்கே போய் நியூ ஆர் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் ஆகும். ஏன் நம்ம ஸ்கிரிப்டை ஸ்கிரிப்ட் ஸ்பேஸில் எழுதலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கன்சோலில் எழுதலைன்னா, நீங்கள் ஒரு கோட் எழுதும் போது நிறைய எழுதி எழுதி அதை ரன் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி பண்ணுவீங்க. எல்லா ஜங்க்குமே வந்து கன்சோல்லையே இருக்கும். கடைசியில் நீங்கள் எது கோடு, எது கரெக்டான கோடு, எது உங்கள் ரிசல்ட் எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டில் எழுதிட்டு வரும்போது கடைசியாக நீங்கள் பண்ண கோடு அப்படியே சேவ் பண்ணி வச்சு
நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேட்டாவை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ண கோடை யூஸ் பண்ணலாம். அதனால தான் தனியாக ஸ்கிரிப்டில் எழுதி அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது மச் பெட்டர். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது இதுதான் வந்து என்விரான்மெண்ட். இதில் தான் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸில் எதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் இங்கே வரப்போகுது. அண்ட் கீழே இருக்கிறது இஸ் அ ஃபைல்ஸ். இங்கே நம்மளோட கம்ப்யூட்டரில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டும். ஸோ யூ கேன் இம்போர்ட் டேட்டா அண்ட் எக்ஸ்போர்ட், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது கிராஃப் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை வந்து இந்த பிளாட் செக்ஷனில் பார்க்கலாம். பேக்கேஜஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆர் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிராஃப் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக கிராஃப் பண்ணணும்னா, இப்போ ஜிஜி பிளாட்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஆருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி. இது என்னென்னு நான் உங்களுக்கு அப்புறமா ரொம்ப எக்ஸ்பிளைண்டாக சொல்கிறேன். ஸோ இட்ஸ் இன்ஸ்டால் பேக்கேஜஸ், ஹெல்ப் அண்ட் வியூவர். ஸோ இப்போது நம்ம ஒரு டேட்டா செட் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஆரில் பண்ணணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஸ்விட்ச் டு ஆர். ஸோ நம்ம டேட்டாவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி, சாரி டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒர்க்கிங் டைரக்டரியை செட் பண்ணணும். ஸோ எது நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரியாக இருக்க போகுது அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ ஒர்க்கிங் டைரக்டரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு ஆரில் பார்க்க போகிறோம். ஆரில் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தான் கோட் பண்ணணும். ஸோ செட் டபிள்யூடி கோட்ஸ் அண்ட் நான் என்னோட டாக்குமெண்ட்ஸில் இருக்க learn R அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை என்னோடய ஒர்க்கிங் டைரக்டரியாக செட் பண்ண போகிறேன். எஸ். ஸோ இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றையும் கோட் பண்ணி தான் பண்ணணும். அப்படி பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு ஆர் ஸ்டுடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு காட்டுறதுக்காக தான் அதை பண்ணேன். நான் ஆரை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதே நம்ம ஆர் ஸ்டுடியோவில் டைரக்டரி செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இங்கே போய் ஸோ உங்களுக்கு எந்த டைரக்டரி வேணுமோ அந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணுங்கள். இது என்னோடய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஐம் கோயிங் டு சர்ச் லேர்ன் ஆர். ஸோ லேர்ன் ஆர் இங்கே போய் மோர் போய்ட்டு செட் ஆஸ் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ நம்ம ஆரில் எழுதின அதே கமாண்டை தான் ஆர் ஸ்டுடியோவும் எழுதுது. ஆனால் நீங்கள் போய் அங்கே கிளிக் பண்ணும்போது பின்னாடி ஆரில் ஒர்க் பண்ணி ஆர் ஸ்டுடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஆர் ஸ்டுடியோக்கும் ஆருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதனால தான் நம்ம ஆர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. நல்லா பழகினதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆரை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் ஆர் கோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த வெரி பேசிக்ஸ். இந்த வீடியோ எல்லாமே ஃபோக்கஸ்ட் மோர் டுவர்ட்ஸ் பிகினர்ஸ். அதனால் நம்ம பேசிக்ஸ்லேருந்தே போகலாம். இன்ஸ்டாலேஷன் ரொம்ப ப்ரீஃபாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். யூ வில் ஃபிகர் இட் அவுட். அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.